வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கு, தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் அனைத்து சகோதரர்களுக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைக்கி 48 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 16வது நாள் வந்துட்டோம். 16வது நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 நாள் கடந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க உறுதியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா, இந்த 16 நாள் கழித்து நீங்கள் மன உறுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா எளிமையாக 48 நாளும் கிடக்கலாம், 90 நாளும் கிடக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிராற்றல் அபரிமிதமாக, இளமையாக இருந்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், வயதாக ஆக ஆக இது ஒரு திணிவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே 15-16 நாள் ஆகும்போது நல்ல ஒரு திணிவு கிடைக்கும் நார்மல் ஸ்டேஜை விட. அப்போது இந்த திணிவாக இருக்கிற இந்த சக்தியை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்கு இந்த சக்தி நம்ம கையில் இருக்குது, ஒரு எனர்ஜி வந்திருக்கு, இதை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், தியானம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவதற்கு என்ன செய்யலாம் செய்யலாம், வாக்கிங் போகலாங்க, எல்லா விதத்துலேயுமே இந்த சக்தியை உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் லைன் வரும். ஃப்ளாட் லைன் வந்துச்சுன்னா உடலில் உள்ள நோய் நொடிகள்லாம் குணமாவதற்கு ஒரு அற்புதமான துவக்கமாக மாறிடுங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து மிக முக்கியமாக டெய்லி வந்து 2 திருமந்திர பாடல்கள் பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 திருமந்திரம் குரல் எடுத்து பார்க்கலான்ட்டு 16வது நாள் குரலை நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்களும் நான் வரிசையாக கொடுத்துட்டு வரேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் celibacy@gmail.com மெயில் பண்ணலாம், அல்லது கீழே கமெண்ட்ஸில் போடலாம், பார்த்துடலாங்க. கோணா மனதை குறிக்கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கி காணாக்கண் கேளாச்செவி என்று இருப்பார்க்கு வானால் அடைக்கும் வழி அதுவாமே. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலுமே இந்த குறளின் முக்கியத்துவம் கருதி திரும்பவும் நான் இதை எடுத்து சொல்லலான்ட்டு எடுத்துருக்குறேங்க. அதாவது திருமூலர் வந்து சொன்னதில் இது வந்து விந்து ஜெயம் பயிற்சிக்காக நேரடி தொடர்புள்ள ஒரு குரல். ஆகவே இதுக்கு நான் மறுபடியும் முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறேனுங்க. கோணா மனதை ஆச்சுங்களா, அதாவது தெளிவான மனசோட ஆச்சுங்களா, தெளிவான மனசோட குறிக்கோளோடு குறிக்கொண்டு கீழ் கட்டி ஆச்சுங்களா. குறிக்கொண்டு கீழ் கட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி முறை. அது வந்து நான் சொல்லிடுறேன், கீழ் கட்டினா விந்து சக்தியை வீணாக்காமல், நம்முடைய மூலாதாரத்தில் விந்து சக்தி வீணாகாமல் கீழ் கட்டி கோணா மனதை குறிக்கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கி. வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கினா அந்த முதுகுத்தண்டை தான் வீணா தண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து அதிலிருந்து சுழுமனை நாடி இருக்கும் முதுகுத்தண்டு வழியாக வெளியுறத்தான், வெளினா வான்மண்டலம், அதைத்தான் வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலங்கிறது கீழே, வெளி வெட்டவெளி சுத்தவெளி எல்லாம் மேல் நோக்கிய பயணம். அது வந்து வீணா தண்டு ஊடே முதுகுத்தண்டு வழியாக வான்காந்தத்தை மேல் நோக்கிய பயணமாக வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கி காணாக்கண் கேளாச்செவி என்று இருப்பவர்க்கு. அதாவது காணாக்கண் கேளாச்செவி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளி உலகத்தில் நம்ம எவ்வளவோ விஷயங்கள், தவறான விஷயங்கள் பார்ப்போம் ஆச்சுங்களா. நீங்கள் சொல்கிறீங்க மொபைலில் திடீர்னு அந்த படம் வந்துருச்சு, என்னாச்சு, என்னால் போயிடுச்சு, அதே மாதிரியே வந்து காமக்கு சம்மந்தமான செய்திகள் கேட்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது பார்க்காத கண், காணா கண், கேளா செவி, அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பார்க்காம இருந்துட்டு, அது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கேட்காம விட்டு ஒரு அமைதியாக நம்மளை நம்ம ரீசார்ஜ் பண்ணுற நிலையிலேயே இருப்பவருக்கு அது வாழ்நாளை அடைக்கும் வழி அதுவாமே அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்முடைய வாழ்க்கை வந்து நீண்ட காலம் வாழ்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த துணையாக இருக்கும்னு நான் சொல்லவில்லை, திருமூலர் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாரு, நானும் அதே விதம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை இன்னொரு முறை நான் படிச்சிட்றேன். கோணா மனதை தன் குறிக்கொண்டு கீழ் கட்டி, கோணா மனதை தன் கீழ்கொண்டு குறிக்கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டு ஊடே வெளிப்புறம் தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்று இருப்போருக்கு வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாமே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இதன் முக்கியத்துவம் கருதி நான் திரும்பவும் இந்த குரலை சொல்லியிருக்கேன். இன்னொரு குரலும் பார்த்துடலாங்க, அதுவும் இதே மாதிரி. ஏன்னா நான் ரிவைண்டர் மாதிரி போயிட்டு வர்றேன், ஏன்னா இது நீங்கள் மறந்துருக்கலாம், விட்டுருக்கலாம். ஏன்னா திருமூலர் சொன்ன முக்கியமான குரல்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா. ஆகவே அதை திரும்பவும் எடுத்துருக்கிறேன். அடுத்து இன்னொரு குரல் இதே மாதிரியே முக்கியத்துவம் வாய்ந்த குரலுங்க, அதையும் பார்த்துடலாம்.
மேலை நிலத்தினால் வேதக பெண்பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையை. இதுவும் பாருங்கள், நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு குரலில் படிக்கும்போது, நிலம் அப்படிங்கிறது வந்து பூமி, நம் உடலே வந்து பூமி மையம், பூமி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடலானது நில மையத்தை சேர்ந்தது. அந்த உடலில் மூலாதாரத்தை நில மையம்னு சொல்லுவாங்க. அதே திருமந்திரத்தில் மட்டும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியையும் நிலம்னு சொல்லுவாங்க. ஒரு பல பாடல்களில் அதை உணர்த்தும் விதமாக இந்த பாடலை வந்திருக்கும். மேலை நிலத்தினால், மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை, அதாவது மேலை நிலத்தில் இருக்கும் பெண் பிள்ளை, அதாவது நாதம் ஆண்களுக்கு மேலே இருப்பது, மேலே இருப்பது நாதம். அப்போ நாதம் வந்து பெண்களுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா, பெண்களிடம் உற்பத்தியாவது நாதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனால தான் மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை நாதம் இங்கே இருக்குது அப்படின்னு குறிப்பதற்கான அந்த வரி, மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை, மூல நிலம்ங்கிறது நம்முடைய மூலாதார சக்கரத்தில், எழுகின்ற மூர்த்தி அப்படிங்கிறது நம்முடைய இனப்பெருக்க பாகத்தை சுற்றியுள்ள அந்த உயிராற்றல்னு வச்சுக்கோங்களேன். மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க, ஆச்சுங்களா, கீழிருந்து நம்ம மேல் நோக்கிய பயணமாக நம்முடைய உயிராற்றலை மேலே எழுப்பி இந்த மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளைன்னு சொன்ன இல்லைங்களா, இவளோடு சந்திக்க பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே. அந்த சந்திக்கிற ஒரு ஆண்மகன் வயதானவராக இருந்தாலும் இளைஞராக மாறுவார்கள். இளமைக்கான துடிதுடிப்பும் இளமைக்கான அந்த மனநிலையும் எல்லாமே மாற்றமடையும், வயதாவது தள்ளி போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் அது இது பல்வேறு பிரச்சனைகள் சரியாகும். இதுவும் விந்துஜயம் பயிற்சி செய்பவர்களுக்கு பொருத்தமான ஒரு பாடல் தானுங்க. இதையெல்லாம் தொகுத்து தான் நம்ம பயிற்சியை மாற்றிருக்கிறோம். அதனால் சகோதரர்களுக்கு இந்த மாதிரி ரகசிய பாடல்கள்லாம் நேரடியாக படிக்கும்போது புரியாது. அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நான் திரும்ப எடுத்து சொல்ல காரணம் அது மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானுங்க. வாழ்க வளமுடன். நாளைக்கு இன்னொரு நாள் வந்து இன்னும் சிறப்பான திருமந்திர பாடல்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலும் சகோதரர்கள் வீடியோவிற்கு கீழ் பல கேள்வி கேட்டிருக்கிறீங்க, இமெயிலே கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, அனைவருக்கும் நன்றி. ஆனால் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 200 மணி நேரம் நம்ம கேள்வி பதிலுக்கே ஒதுக்கியிருக்கிறோம். 1 மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் இல்லைங்க, 200-300 hours கேள்வி பதிலுக்காகவே. இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் பெரும்பாலும் கேள்விகள் வந்துட்டே இருக்குது, இது தீராத இதாக போயிட்டுருக்குதுங்க. சரி, பார்த்துடலாம் என்னென்ன கேள்விகள் வித்தியாசமாக வந்திருக்கு. அப்புறம் நம்ம சகோதரர்கள் எவ்வளவு எவ்வளவு நாட்களை வெற்றிகரமாக கடந்து போயிட்டுருக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். சுதர்சன் சகோதரர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே கேள்வி பதிலுக்கு வந்துடுறோம். சுதர்சன் சகோதரர் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரரே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு என்றே சிறப்பாக நம்முடைய இலவச பயிற்சி முறைகள், அதாவது இலவசம்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் பதிவு கட்டணம் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்பீங்க, அதனால் அதை சேர்த்து சொல்லிடுறேன். 100 ரூபாய் நீங்கள் பதிவு கட்டணமாட்ட கொடுத்து சேரும் பொழுது இலவசமாக கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கான பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்குவீங்கள. அந்த பயிற்சிகளில் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அதே மாதிரி அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கான சக்தியாக, வாழ்வில் முன்னேற்றுவதற்கான சக்தியாக மாற்றுறது அப்படின்னு பல்வேறு விதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி முறைகளை நம்ம மாற்றி கொடுத்துருக்குதுங்க. அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கவலை வராமல் இருக்கிறதுக்கு, கோபப்படாமல் இருக்கிறதுக்கு, மனசை சரி பண்ணுறதுக்கு, அது போல் பல்வேறு விதங்களில் என்னுடைய குருநாதரும் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அவருடைய வழியிலேயே நானும் அந்த பயிற்சிகளை ஒழுங்கமைச்சு கொடுத்துருக்குறேன். ஆகவே சகோதரரே, நீங்கள் வந்து மிக எளிமையாக அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது யாருனாலே முடியாது. அது வந்து அந்த அதற்கான பயிற்சிகளை செஞ்சால் தான் அது ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஆச்சுங்களா, கோபமாகட்டும் கவலையாகட்டும் இதெல்லாம் வருமுன் காப்பதற்கான வழிமுறைகள். ஆச்சுங்களா, வருமுன் காத்துக்கணும், வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது கஷ்டம். அது நீ கோவப்படாதுன்னு சொன்னால் எச்சா கோவப்படுவாங்க, அந்த மாதிரி சூழல் வந்துடும்ங்க. வாழ்க வளமுடன். எதுவாக இருந்தாலும் ஆராயணும், பின்விளைவுகளை நினைக்கணும், எல்லாம் நினச்சி போகும்போது தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிராற்றல் அபரிமிதமாக இருக்குதுன்னு வைங்களேன், அது ப்ராப்பராக செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகலை அப்படின்னா, உயிராற்றல் விந்து சக்தி வழியாக போகவில்லை என்றால் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வழியிலையாச்சும் வழி தேடிட்டுருக்கும். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஓவராக எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் தியானம் மெடிடேஷன் எல்லாமே செய்ய சொல்லுவாங்க பலரும், அதுவும் உண்மைதானுங்க, அதுவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து சுதர்சன் 8வது நாள் போயிட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். கிஷோர்குமார் சகோதரர், அண்ணா எனக்கு வயசு 32,
150 நாள் தாண்டியாச்சு செலிபஸி 6 இயர்ஸாக அலையன்ஸ் பார்க்குறாங்க பட் ஒன்றும் செட் ஆகலை. இப்போது இருக்கிற கேர்ள்ஸ் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல பெண் தேடி வருமா, மேரேஜ் செட் ஆகுமா கன்ஃபியூஸ்டுன்னு கேட்டிருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போது இருக்கும் கலிகாலத்தில் திருமண உறவுகள் எல்லாமே பெரும்பாலும் ஆக்சுவலாக பெரும்பாலும் வந்து ஒரு குழப்பமான நிலையில் தான் போயிட்டுருக்குது. அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளை கிடைச்சாலே பெரிய விஷயம்னு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ திருமணம் என்பது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு ஆச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் 32 வயசு ஆயிடுச்சு, நீ ஆண்களிடம் இப்போ எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது ஆச்சுங்களா. பெண் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, வந்து பொழைச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வர்றவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. இதில் வந்து நம்ம பயிற்சி முறைகளில் வந்து வசிய தவம்னு ஒன்று இருக்குதுங்க, மாடர்ன் செலிபஸியில் வசிய பயிற்சிகள் அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகவசிய, லோகவசிய, முகவசிய, எல்லா விதமான வசியங்களும் அடங்கிய வசிய பயிற்சி. அந்த தவ முறைகளை வந்து நீங்கள் எடுத்து செய்கிறக்கு வாய்ப்பு இருந்தால் செஞ்சு பாருங்கள். ஸ்திரீ வசிய அப்படின்ட்டு அதில் வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களும் வசியம் அடைவதற்கு தகுந்தாற் போல், ஏன்னா எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு சில நல்ல பெண்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணி உங்களுக்கு தானாக தேடி வரும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் 150 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, 150 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 மாதத்தை கடந்து வந்துட்டுருக்கிறீங்க. மன உறுதியோடு வாங்க சகோதரரே, நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். 32 வயசு ஆயிடுச்சு, அப்போது நல்ல வாழ்க்கை துணை நிச்சயமாக அமையும். மன உறுதியோடு அமைதியாக பொறுமையாக தேடுங்க, திருமணத்துக்கெல்லாம் அவசரப்பட்டுறாதீங்க, கிடைச்சது போதுன்ட்டு. ஆனாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஜீவகாந்தத்தை வான்காந்தத்தில் கலக்கணும். வான்காந்தத்தில் எப்படி கலக்குவீங்க, எண்ணங்களாகவே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது. எண்ணங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், எண்ணங்களை நிறுத்தி தியானம் செஞ்சு உங்களுக்குள்ளே அந்த எண்ணங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஐக்கியப்படுத்துறதுன்னா உள்ளுக்குள்ளே நினைக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே சிவநிலையோடு ஐக்கியப்படுத்தும் போது எண்ணங்கள் மறைந்து அங்கே உணர்வுகள் விரிவடைய ஆரம்பிக்கும். உணர்வுகள் தான் வான்காந்தத்தில் கலக்கும். உணர்வுகள் அதிகமாக கலக்க கலக்கத்தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயம் உங்களை தேடி வரும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணி அதில் இருக்கிற சக்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்த தவம்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம், இலவச பயிற்சியிலேயே இருக்குது. காந்த தவம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய என்னாகுனா, நீங்கள் எண்ணங்களாக நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருமுகப்படுத்தி தியானத்துக்குள்ளே ஐக்கியப்படுத்தி காந்த தவத்தின் மூலமாக உங்களை பிரபஞ்சம் அளவுக்கு விரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி தவங்கள் செய்யும் பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணை தேடி வருவாங்க. ஆனால் நீங்களும் முயற்சி செய்யணும் ஆச்சுங்களா. நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் டக்குன்னு வந்து ஒரு இடத்துல கேப்சர் ஆகும், அப்போ உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு இணக்கமான ஒரு வாழ்க்கை துணை உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நல்ல மனநிலையோடு இருக்கும்போது எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. திருமண வாழ்க்கை வந்தால் நாம் ஏதோ சொர்க்கத்தில் வாழப்போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இப்போ குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்களோ அதை தான் நாமளும் கோயிங் டு ஃபேஸ் இல்லைங்களா. ஸோ அந்த நிலையை வந்து மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கணேசன் சகோதரர் வந்து 95வது நாள் வந்துட்ருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் யூனிவர்ஸ் பாலு மகேந்திர சகோதரர் வந்து பெட்ரீம்ஸுக்கு காரணம் அப்படின்ட்டு 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது, உடல் வெப்பநிலையாக வெப்பத்தோடு இருப்பது, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக, இந்த 3 விஷயங்கள் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இன்னொரு சகோதரர் வெங்கடேசன் கிருஷ்ணா வந்து நம்முடைய எண்ணம் மற்றும் உணவு முறைகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெட்ரீம்ஸ் காரணமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுதானுங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய வணிக மருத்துவம் சொல்கிற மாதிரி ஒரு நோய்க்கான மருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்திடும்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. உடலில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதம் வினைப்பதிவு வழியாகவும் உடல் எல்லா விதத்திலையுமே, ஆனால் உயிராற்றல்ங்கிறது தான் ஒன்று. அப்போது உயிராற்றலை சேமித்து காப்பாற்றி கொள்ளும் பொழுது தான் அனைவருக்குமே நோய் நொடிகள் பல்வேறு பிரச்சனைகளும் சரியாகும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிராற்றலை கண்டுகொள்ளாமல் அதை வந்து வேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா அது பொருந்தாது, பெரும்பாலும் அப்போத்தைக்கு ரெமெடியாக இருக்கும், திரும்பவும் வரும். அதனால தான் சகோதரரை இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா வெட்ரீம்ஸ்க்கான காரணம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் அனுபவத்தில் அவரவர்கள் வாழ்க்கை முறையை திரும்பி பார்த்து அதை சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குமுங்க. உண்மையான ரீசன் அப்படிங்கிறது உயிராற்றல் வந்து
ஏதோ ஏதாவது ஒரு விதத்தில் தூண்டுதல் பட்டு பொங்கிடுறது, புரிஞ்சுதுங்களா? தூண்டுதல் ஹீட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரியான எண்ண அலைச்சலிலிருந்து பிரச்சனை வரும். சகோதரர்கள் சொன்ன அனைத்து விஷயமும் உண்மைதான். ஆகவே அது எதுக்காக எதனால் வருதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த வெட் ட்ரீம்ஸு ப்ளஸ் இதுலேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது ஆர்ஆர் குமார் வந்து பார்த்திங்கன்னா, சார் வணக்கம், ஐ எம் ஸ்டார்டட் 90 டேஸ் சேலஞ்ச் டுடே, மை 5th டேன்னு போட்டிருக்கீங்க. வணக்கம், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது JBS வந்து 56வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது ஆப்பிள் ஸ்க்ரீன் சகோதரர், வாழ்க வளமுடன். முத்துக்குமார் 51வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். நவீன்குமார் 44வது நாள் வந்துட்டுருக்கிறீங்க. ஆனந்தன் 34வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்து விஜயபிரதாப், வணக்கம் ஐயா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கேட்ட கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. எந்த கேள்வி எதுன்னு தெரியலையே, நீங்கள் திரும்பவும் கேள்வியாக கேளுங்க சகோதரரே, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ராஜன் பாரதி 3வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர் சகோதரர், வெற்றிகரமாக மன உறுதியுடன் 48வது நாள் வந்துட்டுருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். 48 நாள் சேலஞ்சை நீங்கள் கடந்தாச்சு. நாம் இப்போ 16வது நாள் வந்துட்டுருக்குதுங்க சகோதரர்கள், விரைவில் ரீச் பண்ணிடுவோம். இன்னொன்று வந்து நான் பணிவோடு சொல்லிக்கிற சகோதரர்களுக்கு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராச்சும் போட்டிருந்தீங்கன்னா நான் பதில் அளிக்கவே மாட்டேன், ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக போட்டதை நான் படித்தாலும் மற்றவர்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், அதே சமயத்தில் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு வர்றவங்களுக்கும் இதாக இருக்கும், ஆச்சுங்களா? நெகட்டிவாக யார் வேணாலும் என்ன வேணாலும் போட்டுடலாங்க. திடீர்னு போயிட்டு அவங்கவுங்க பெத்த அம்மா அப்பாவையே தப்பாக பேசிகிட்டு இருக்கிற இளைஞர்கள் வாழ்ந்துட்டுருக்குற இந்த காலத்தில் எல்லாரையுமே தப்பு தப்பாக பேசுகிறக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க, ஆச்சுங்களா? அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பல சகோதரர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்து மற்ற சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், அந்த மாதிரி அந்த ஒரு அந்த குறுகிய மனப்பான்மை உள்ள சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டால் கண்டுக்க வேண்டாம், அவங்களுக்கு பதில் அளிக்க வேண்டாம், நான் வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன், கவலைப்படாதீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இக்காலத்தில் எல்லோரும் நமக்கென என்று போகும்போது நீங்கள் மட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கும் எண்ணம் கடவுளுக்கு சமம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ராம்குமார் சோலை மலர் சகோதரர், வாழ்க வளம். ராம்குமார் சகோதரர் வந்து 21வது நாள் கடந்து வந்துட்ருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். ஜேஜே சகோதரர் வந்து, வணக்கம் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 30K சப்ஸ்கிரைபர்ஸ், 74 நாள் கடந்து வந்துட்ருக்கீங்க, சூன் 50K சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்கன்னு ஜேஜே சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சகோதரரே, வாழ்க வளமுடன். நம்ம பார்க்கல, நம்ம பயணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமே வந்து யார் யாருக்கு இதெல்லாம் புரிஞ்சு தெரிந்து கொள்ளும் பக்குவம் இருக்கிறதோ அவருங்கெல்லாம் சேர்ந்துட்டு வரட்டும். அப்புறம் எல்லாரையும் நம்ம 100% உலகத்தை மாத்திரக்காக நம்ம வரல, யாருக்கு தெரியுதோ, கண் இருக்கிறவங்க பார்க்க கடவுது, காது இருக்கிறவங்க கேட்க கடவுது, அது ரெண்டுமே குருடாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியாது. ஆனாலும் நம்ம பயணம் போயிட்டுருக்கட்டுங்க, யார் யாருக்கு சேர வேண்டியதுன்னு இறைவன் முடிவு பண்ணியிருக்கிறாரோ அவங்ககிட்டலாம் போய் சேரட்டும், வாழ்க வளமுடன். ஆம்பல் வடக்கு சகோதரர் வந்து 5வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சரத் ரவி, வாழ்க வளமுடன் அண்ணா, 48 நாள் உங்களுடன் இணைந்து பயணிப்பதால் சாத்தியமாகியுள்ளது, நன்றி அண்ணா, தொடர்ந்து 108 நாட்களை கடந்து விடுவேன். நிச்சயமாக திருமணமாகும் வரை நீங்கள் மன உறுதியோடு கடந்து வந்துடலாம் சகோதரரே. பல சகோதரர்களும் 48 நாள் கடக்கும்போது 108 நாள் கடக்கும்போது தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்படுவதை இயல்பாகவே பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரியான கொரோனா போன்ற இந்த பெண்டமிக் சமயத்தில் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நம்மளை வலிமைப்படுத்தி கொள்ளும் மிக முக்கியமான விஷயமாக இது இருக்கும். பல சகோதரர்களும் ஃபாலோ பண்ணணும், இந்த சமயத்தை வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கணும். வாழ்க வளமுடன் சரத் ரவி, வாழ்க வளமுடன். வந்து அரவிந்த் தமிழ் சகோதரர் வந்து, ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுங்கன்னா ஃபாலோ பண்ணுறக்கு அப்படின்னு இருக்கிறீங்க, வாழ்க வளமுடன் சகோதரர். ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட 50 மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்க்கு மேலே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், 50க்கு மேலேயே இருக்கும். ஆனாலுமே நம்ம திரும்பவும் மோட்டிவேஷன் ஸ்டோரி எடுத்து போடலான்ட்டு, மேலும் இது பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு தமிழில் உங்களுடைய அனுபவங்களை, நம் தமிழ் சகோதரர்கள் அனுபவங்களை எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா, வாய்ஸாகவோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னீங்கன்னா அது பல சகோதரர்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் ஆங்கிலத்தில் வெளிநாட்டு சகோதரர்கள் ஃபாலோ பண்ணி கிடைச்ச பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டே இருக்கிறோம், அதே நம்ம சகோதரர்கள் இப்போ பலரும் சொல்கிறாங்க, அதையும் ஆட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையையும் இதில் ஒரு பதிவாக மாற்றிடலாம் நம்ம சேனலில். ஆகவே உங்களுடைய அனுபவங்களையும், நாளைக்கு நீங்களே உங்களுடைய அனுபவங்களையும் நம்ம சேனல் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு மோட்டிவேஷன் ஆயிரும், உங்களுடைய அனுபவங்களே உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு மாதிரி ஆயிரும்.
அதனால் ஒரு 40 நாள் 50 நாள் 30 நாள் எல்லாம் கடந்த சகோதரர்கள் உங்களுடைய அனுபவங்களை celibacy@gmail.com ஒரு மெயிலாக தமிழில் ரைட் பண்ணி அனுப்புங்க. அப்படி இல்லை, ஒருவேளை வந்து உங்களோட வாய்ஸாகவே பப்ளிஷ் பண்ணுறதுனால ஓகே, நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டரில் உங்களுடைய அனுபவங்களெல்லாம் பதிவு பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் அப்படியே அனுபவங்கள் நம்ம போட்டுடலாம். இது பல சகோதரர்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ராமர் சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா ட்ரீமில் விந்து வெளியேறும்போது அதை வெளியே போகாமல் கட்டுப்படுத்தினா என்ன ஆகும்? வாழ்க வளமுடன். அதாவது ட்ரீமில் விந்து சக்தி வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கனவு வந்தாலுமே அது பெரும்பாலும் கனவாக இருக்கிறத வாய்ப்பு இருக்கும், உண்மையில் அப்படி நடக்காது ஆச்சுங்களா. அது ஒரு லாக்டோஸ் திரவமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விந்து வெளியேகிற அளவுக்கு உங்கள் உடலும் இயக்கமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறது மூலமாக உண்மையிலேயே விந்து சக்தியாக உற்பத்தி ஆகிட்டால் ப்ளூ பால் எஃபெக்ட் போன்ற பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வந்து பிறப்புறுப்பில் விரைப்பையிலெல்லாம் தேய்ச்சிக்கும் போது கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பச்சை தண்ணியில் குளிக்கிறது, இரவு உணவை தவிர்த்துக்கிறது போன்ற பல்வேறு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கணும். எந்த உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி வருது, அப்போது இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போது அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எதுக்காக வருது அப்படின்னு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். அப்போ நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறது எளிமையாக பண்ணிக்கலாம் சகோதரரை. வாழ்க வளம். அது வந்து மூர்த்தி சகோதரர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. 65வது நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, 90 நாள் சேலஞ்ச் போட்டிருக்காரு. வணக்கம் நண்பர்களே, குறைந்தபட்சம் நோஃபேப் பயணத்தில் 6 மாதங்களை கடக்க வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான மனம் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட தன்னம்பிக்கை கிடைக்கும். அதுவரை மிகவும் கவனமுடன் தன்னம்பிக்கையுடன் நோஃபேப் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பி கான்ஃபிடென்ஸ். அட்ஜஸ்ட் வராமல் இருக்க மிகச்சிறந்த வழி இயற்கை உணவு உண்பது. அசைவ உணவினை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள். பச்சை காய்கறிகளை குறைந்தது 1 நேர உணவாக உட்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக வந்து சகோதரர் சொன்ன 100% கரெக்டு. இதை தான் நம்மளும் பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சகோதரர் இரவு நேரத்தில் வந்து பச்சை காய்கறிகளை உங்களாம் சொல்லியிருக்காரு. இப்போ இது பார்த்திங்கன்னா அவருக்கு பொருந்தி வந்திருக்கு. ஆனால் நம்ம பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்றனா சாப்பிட்லாம், ஆனால் அதிகாலை உணவு காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்காத உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நம்முடைய உடல் இந்த உடலாக மனித உடலாக மாறும்போது, அதாவது பரிணாம வளர்ச்சியில் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு பலரும் வந்து ஒத்துக்கொண்ட விஷயமா இருக்கிறதுனால ஒரு செல் உயிரியிலிருந்து உயிரினங்கள் வந்து அறிவு அதிகரிக்க 5 செல்லாக மாறி 5 அறிவாக மாறி 6 அறிவாக மாறி வந்திருக்கிறோம். இப்படி 6 அறிவாக மாறி வர்ற வரைக்கும் ஒரு குரங்கு ஸ்டேஜில் இருக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே வேக வைக்காத உணவு தான் சாப்பிட்ருக்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு 1000 ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வேக வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போதுமே பெரும்பாலும் கிழங்கு வகைகள் காய்கறி பழங்கள் எல்லாம் காலையில் சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி பெரும்பாலும் இயற்கையாகத்தான் இந்த உடலும் சாப்பிட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால காலையில் 1-8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்ச உடனே வெறும் வயிறாக இருக்கும் இல்லைங்களா, இந்த வெறும் வயிற்றில் அந்த இயற்கையான உணவை சாப்பிடும்போது உடல் நல்லா பூஸ்டப் ஆகும். அது பெரும்பாலும் வந்து தேங்காய் பழம், நம்ம கோயில்களில் தேங்காய் பழம் தான் வந்து முக்கியத்துவம் படுத்தி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த தேங்காய் பழத்தை காலையில் எடுத்துக்கொண்டால் வெறும் வயிற்றில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி, ஒரு எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நான் சொல்லலை, இது வந்து ஒரு நல்ல ரீமெடி ஆச்சுங்களா. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சகோதரர் சொன்ன மாதிரி இரவினில் உங்களுக்கு மதியானம் சாப்பிட்டு இரவு பசிக்கும் போது கொஞ்சம் பச்சை காய்கறி பழங்கள் சாப்பிட்டு படுக்கிறாப்புலாம் படுங்க. ஒரு சிலருக்கு இரவு நேரத்தில் பழங்கள் சாப்பிடும்போது சளி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சூழல் இருக்கும். அது யார் யாருக்கு அப்படி இருக்கோ அவங்க அப்படி அதை தவிர்த்துட்டு பகலில் மாற்றிக்கிங்க. வாழ்க வளமுடன். கிறிஸ் ஹரி வந்து பார்த்திங்கன்னா 13வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். முத்துகிருஷ்ணன் சகோதரர் வந்து 91வது நாள் வந்துட்டுருக்கீங்க, 91 நாள்னா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து வந்து டெஸ்ஸி ஃபன் டிவி அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. வணக்கம் தோழர், இன்று எனக்கு 8வது நாள். காலையில் எழும்போதே ஆண்குறி விரைப்புத்தன்மை அதிகமாக உள்ளது. நான் பெண்களை பற்றி நினைக்கக்கூட இல்லை. விரைப்புத்தன்மையால் என் மனம் அலைபாய்கிறது. 108 நாட்கள் வரை செலிபஸி ஃபாலோ பண்ண வேண்டும் என்று எண்ணுகிறேன். தினமும் வஜ்ராசனம் செய்கிறேன். காலை நேர விரைப்புத்தன்மை எனக்கு சிறு வயதிலேயே உண்டு. தயவு செய்து இது பற்றி விளக்கம் கூறவும். வாழ்க வளமுடன். இதை பற்றி நேற்று கூட நான் விளக்கம் கொடுத்துருந்தேன் கியூஎன்டிஏல, நேரம் கிடச்சா பார்க்கலாம் நீங்கள். அதே சமயத்தில் இப்போ நான் சொல்கிறேன்,
விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, காமுணர்வு வந்தால் தான் விரைப்புத்தன்மையாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உடலில் விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது உயிராற்றலானது திணிவடைய ஆரம்பித்தாலே விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது இயல்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது உயிராற்றல் ஓரளவுக்கு திணிவுத்தன்மை அடைய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா உடலில் குறைபாடுகளை சரியாகி வான்காந்தத்தின் மூலமாக வந்த சக்திகளை இணைஞ்சு ஒரு உயிராற்றல் திணிவு நல்லா கிடச்சிருக்கும். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே விரைப்புத்தன்மை இருக்கும், காம எண்ணங்கள்லாம் இருக்காதப்போ. அப்போது நம்ம என்ன நினைப்போம், ரெகுலராக விரைப்புத்தன்மையினாலேயே காம எண்ணத்துக்கூடையே கனெக்ட் பண்ணி பண்ணி பழகினதுனால திரும்பவும் அதிலே போய் சிக்கிக்கிறதுக்கு மனசை வந்து நம்மளை தூண்டும். ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உடலுக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பை கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது அதிகாலை நேரத்தில் வர்ற விரைப்புத்தன்மைங்கிறது நம்ம உடலின் அபரிமிதமான சக்தியை கொடுக்க வல்லது. அப்போ மட்டும் நீங்கள் வேஸ்ட்டே பண்ணிடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் அதிகாலையில் வரும் விரைப்புத்தன்மையை நீங்கள் கண்களை நல்லா திறந்து உங்களுடைய ஆணுறுப்பை ஆழ்ந்து பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தானாக சிறிதாயிரும், அதோடு முடிஞ்சு வச்சு வேலை. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு ஊக்கம் கொடுத்து உங்களுடைய உயிர் சக்தியை வீணாக்கிறாதீங்க. ஏன்னா இரவு முழுக்க சேமித்த அந்த உயிராற்றல், நமக்கு உடலில் ஜென்ரேட் ஆன உயிராற்றலை வந்து எளிமையாக அது வீணடிக்க வல்லது. ஆகவே மன உறுதியோடு இருக்கணும் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். அடுத்து எம்ஜி சகோதரர் வந்து 22வது நாள் போயிட்டுருக்கீங்க, 730 நாள் சேலஞ்ச் போட்டிருக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்பி சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ 105வது நாள் கடந்துட்டேன். வணக்கம் நண்பா, 105 நாள் கடந்துட்டேன். ப்ரோ ஐ எம் இன் டஃப் சிச்சுவேஷன், ஐ எம் ஸ்டில் ப்ராக்டிசிங் செலிபஸி. லாஸ்ட் 3 days மை மைண்ட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட் இஸ் டேக்கிங் மீ டு டூ ஃபேப். ப்ளீஸ் ஹெல்ப் ஹவு டு மேக் மை மைண்ட் அவுட் ஆஃப் இட். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு லட்சியம், ஏதாச்சும் ஒரு குறிக்கோள், ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது முதல் நாள் நம்ம துவங்கும் போது என்ன மனநிலையில் இருந்தோமோ அந்த மனநிலையில், என்ன மனநிலையில் இருப்போம், கடவுளே எப்படியாச்சும் நான் 108 நாள் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஆனால் அந்த அதே மனநிலை கடைசி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், எளிமையாக கடந்துடலாம். இப்போ சகோதரர் நீங்கள் 105 நாள் கடந்துட்டீங்க, இன்னும் 3 days 108 நாள் கடக்கணும் அப்படிங்கிற சேலஞ்ச் வச்சுருக்கிறீங்க. ஆனால் 108 நாள் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைந்து குழந்தை பிறக்கும் காலம் வரை, குழந்தைக்காக உயிராற்றல் வீணாக்கும் வரை நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமான ஒரு மனிதனாக மாறிடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் ஆயினும், இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இன்றைய தினமாச்சு நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்ட்டு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. ஒன்று, இப்போ 105 நாள் அப்படிங்கிறது அபரிமிதமான எனர்ஜி, உங்கள் உயிராற்றல் திணிவு அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டைம். இந்த டைமில் நீங்கள் ஒரு தியானம் செஞ்சாலும், ஒரு யோகம் செஞ்சாலும், எந்த ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு முழுமையாக சாத்தியமாகக்கூடும் ஆச்சுங்களா. அந்த அதனால் இந்த எனர்ஜி வீணடிச்சிடாதீங்க. வீணடிக்கிறது ஒரு நாள் வேலை, பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த உயிராற்றலுக்கான ப்ராப்பராக அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது என்ன, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்க, வாக்கிங் போங்க, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிடாதீங்க, வெளியில் போயிருங்க, அப்புறம் பச்சை தண்ணியில் குளியுங்க. இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் 105 நாள் வந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கட்டத்தை தாண்டிட்டீங்கன்னா உடலானது திணிவு பெற ஆரம்பிச்சிடும். நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சிக்கு செய்ய முடிஞ்சால் செய்ய ஆரம்பிச்சுக்குங்க. ஏன்னா இத்தனை எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 105 நாள் காப்பாற்றின எனர்ஜி எப்பேற்பட்ட எனர்ஜியாக இருக்கும். விந்து ஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 முறை 3 முறை செஞ்சாலே இந்த எல்லாமே உயிராற்றல் திணிவு இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கு நீங்கள் வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தியானம் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு விதத்தில் உடலை ரீசார்ஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சகோதரர். மன உறுதி மட்டும் விட்டுறாதீங்க. ஒரே ஒரு சொட்டு விந்தில் 1000,000 நம்ம வாரிசு, 1,000,000 வாரிசுகள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அவர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளுக்கீரையை நினச்சிடாதீங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். உங்கள் கூடவே வந்துட்டுருக்குறோம், எல்லோரும் கூட வந்துட்டுருக்குறோம். வாழ்க வளமுடன். பிருத்திவிராஜ் சகோதரர் 24வது நாள் வந்துட்டு இருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். விக்னேஷ் விக்கி சகோதரர் வந்து 32வது நாள் வந்துட்டு இருக்கீங்க, ஃபீலிங் லைக் அ டோனி ஸ்டார்க் அயன்மேன். வாழ்க வளமுடன் சகோதரர், மன உறுதியோடு வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் வசந்த் சகோதரர் வந்து 15வது நாள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது ஜேபிஎஸ் சகோதரர் 56வது நாள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மூவிஸ் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் தொடங்கியிருக்கீங்க,
சூப்பருங்க, வாழ்க வளமுடன், வாங்க மன உறுதியோடு வாங்க. முதல் 15 நாள் தானுங்க ஸ்ட்ரகிள், அதை தாண்டிட்டீங்கன்னா ஒரு பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறமேல் 48 நாள் தாண்டிட்டீங்கன்னா அர்ஜஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதற்கு மேல் வர்றீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர் டிரான்ஸ்மியூட்டேஷன், அதாவது விந்து சக்தியை, உங்களுக்கு இருக்கிற அபரிமிதமான எனர்ஜியை காப்பாற்ற ஆரம்பிச்சுருங்க. அப்புறம் மேலே ஒரு சகோதரரை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, 105 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவ நீங்கள் வந்து உடல் அபரிமிதமாக உயிராற்றல் இருக்குது, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தெரிஞ்சதுன்னா ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் போடும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகும், நீங்களுக்கு பழைய கண்ட்ரோல் திரும்ப கிடச்சிரும். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து கிங் அப்படிங்கிற சகோதரர், வாழ்க வளமுடன். டாட் டாட் சகோதரர், 67வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். மனோஜ் சகோதரர், 48 நாள் வந்துட்டே அண்ணா போட்டிருக்கிறீங்க, வாழ்க வளமுடன் சகோதரர். மனோஜ், 48 நாள் சூப்பருங்க, வாழ்க வளமுடன், மன உறுதியோடு வாங்க. இன்னும் நிறையா இன்னும் நல்லா போகணும், இன்னும் நீண்ட நாள் போக வேண்டிய பயணம்ங்க, வாழ்க வளமுடன். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா, அதாவது 48 நாளில் கடந்து வந்ததுக்கப்புறம் சகோதரர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணால் விந்துசக்தியை வீணாக்காமல் காப்பாற்றினா அதுலேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம், அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கிறக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு மன உறுதி கிடச்சிரும். தொடர்ந்து வாங்க சகோதரரை, வாழ்க வளமுடன். சசிகுமார், 13வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அன்பு சகோதரர் வந்து 30வது நாள் கடந்து வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். குமரேசன் ஐயா கண்ணு, வாழ்க வளமுடன். பொம்முசாமி சகோதரர், 49வது நாள் வித் யுவர் பிளஸ்ஸிங் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி சகோதரரே, வாங்க மன உறுதியோடு வாங்க, எல்லோரும் கூட வந்துட்டுருக்குறோம். நியூ மேன், 65 நாள் கடந்து வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராஜன் சகோதரர், 2வது நாள், வாழ்க வளமுடன். ராஜன் பாரதி, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து வாழ்க வளமுடன் கண்ணன் சகோதரர், உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, கிளாஸ் சேரும் முறை விளக்கமாக சொல்லவும், பல முறை ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண முயற்சி செய்தும் தெரியவில்லை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வேணும். சகோதரர்களே, ஆக்சுவலாக நான் பல முறை சொல்லியிருக்கிறதான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலிபஸி டாட் இன் ட்ரைனிங் அப்படின்னு ஸ்லாஷ் ட்ரைனிங்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 4 வகையான பேக்கேஜஸ் இருக்கும். 4 வகையில் ஒன்று இலவச செலிபஸி ட்ரைனிங், 30 நாட்களுக்கு, அது பதிவு கட்டணம் மட்டும் 100 ரூபாய் கிட்ட கட்ட வேண்டியது இருக்கும், அது கட்டிட்டீங்கன்னா இலவசமாக 30 நாட்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட பிறகு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கிளாசிக் செலிபஸியில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப், லைஃப் டைம்னால் நீங்கள் ஒரு முறை நீங்கள் செலுத்தி உள்ளே வந்துட்டீங்கன்னா அதற்கு மேல் நம்ம எவ்வளவு நாள் நம்முடைய இந்த பயிற்சி முறைகள் நடக்கிறதோ அவ்வளவு நாளும் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணி பயிற்சிகளை பார்த்துட்ருக்கலாம், பயிற்சிகள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், புது புது விஷயங்கள் ஆட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே மாடர்ன் செலிபஸி அண்ட் மங்க் மோட், குடும்ப உறுப்பினர்கள் விந்துஜெயம் பயிற்சியை செய்து தன்னுடைய உயிராற்றலை அபரிமிதமாக பெருக்கிக் கொள்வதற்கும் காத்து கொள்வதற்குமான மாடர்ன் செலிபஸி. அதே போல் திருமணம் ஆகாத, திருமணமாகி குழந்தை பேறு பெற்றுவிட்ட சகோதரர்கள் மங்க் மோட், யோகிக் செலிபஸி என்று கடைசி ஸ்டேஜ் இருக்குதுங்க. இந்த கடைசி ஸ்டேஜ் நீங்கள் சேர்ந்து கொள்ளும்போது அனைத்து பயிற்சிகளும், கிளாசிக்கிலிருந்து மாடர்ன்லேருந்து மங்க்லேருந்து எல்லா பயிற்சிகளுமே, இனிமேல் வரும் அனைத்து பயிற்சிகளுமே அதில் வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபாரம்ஸ் மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் பயிற்சிகளும் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. எல்லோருமே முடிஞ்ச வரைக்கும் இந்த இலவச பயிற்சியிலையாச்சும் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நான் பேசுகிற பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து காதில் கேட்குறது ஒரு விஷயம், காதில் கேட்டு செய்திகளை உள்வாங்கிக்குவோம், ஆனால் அதை அனுபவப்படுத்திக்கிறது, அதை செயல்படுத்தி நம்மளும் தான் மாற்றிக்கிறது எப்போ நடக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் வெறும் போதனையாகவே போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, அது உங்களுக்கு இப்போ அறிவில் சேர்ந்துக்கும், நாளைக்கு இன்றைக்கிலேயே 100 நாள் பயன் கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் அனுபவத்திலே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தானுங்க. நீங்கள் சொன்னதாக தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த பயிற்சிகள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் கண்ணன் சகோதரரே. அடுத்தது ராஜன், வாழ்க வளமுடன். பீர் முகமது சகோதரர் வந்து 13வது நாள் கடந்து வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து டெஸ்ஸிஃபன் சகோதரர், இன்று 7வது நாள், உங்கள் வீடியோ பார்த்து விழிப்புணர்வு கிடைத்தது, 108 நாட்கள் கடக்க எண்ணுகிறேன், வாழ்க வளமுடன் சகோதரர். அந்த 108 நாள் நீங்கள் கடக்கும்போது முழு விழிப்பு நிலை வந்துடும், தொடர்ந்து உங்களால் வந்து அதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக கட்டமைச்சு எடுத்துகிட்டு போக முடியும், வாழ்க வளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோன் வோல்ஃப் அப்படிங்கிற சகோதரர், 5வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து டெசிஃபன் காதல் வாழ்க்கை, காதல் பற்றிய உண்மையை தெளிவாக விளக்கினீர்கள், 100% உண்மை என் அனுபவத்தில் கண்டது, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, வாழ்க வளமுடன் சகோதரரே. திருமண வாழ்க்கையாகட்டும் காதலாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஸ்டேஜ்னு ஒன்று வரும், அது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவியும் போகிறது ஒரு ஸ்டேஜ், அது வந்து நீ எனக்கு இது பண்ணு நான் உனக்கு அது பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவரின் சுயநலத்திற்காக இன்னொருவர் பயன்படுத்தப்படுவார்கள், இது அப்படியே போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தான் வைங்களேன். ஆனால் கடைசியில் இது முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனி மனிதன் தான், எண்ட் ஆஃப் தி டே அதை மனசில் வச்சுக்கணும். யா எது வந்தாலுமே ரயில் பயணத்தில் வர்ற பயணம் தான், அதை வந்து அது வாழ்க்கையின் நிலையாமையை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு கொள்கிற மனிதர்கள்னால தான் வாழ்க்கையை ஒரு முழுமையான வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா நம்பி நம்பி வெம்பி வெம்பி அந்த மாதிரி போயிடும் வாழ்க்கை, இவங்களை நம்புவோம் அவங்களை நம்புவோன்னு போயிட்டுருக்கும். உண்மை நிலையை புரிஞ்சு நம்ம ஒரு தெளிவான ஒரு மனிதனாக அது நிலையாமையை புரிஞ்சு தான் வச்சுருக்கணும். அதே சமயத்துலேயும் நம்ம ஒரு ஒத்து உதவியும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு போகணும். ஒரு தாமரை இலை தண்ணீர் போல் ஒரு பற்றற்ற வாழ்க்கையில் போனால் தான் நம்ம வாழ்க்கை வந்து பெரிய ஸ்ட்ரெயின் இல்லாமல் தப்பிச்சு வர முடியும். அதுதானுங்க, வேற ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன் சிலம்பரசன் சகோதரர், 15வது நாள் வந்துட்டுருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். ராமமூர்த்தி, 1வது நாள் தொடங்கியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். சங்கர் சமந்த், 4வது நாள் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, வாழ்க வளமுடன். விண்ணார்ந்த கங்கையை விரிசடை வைத்தவன் ஓம் நம சிவாய, வாழ்க வளமுடன். ராக் தமிழன், வாழ்க வளம். அடுத்தது வந்து நிஷார் அகமது, அண்ணே இன்று மட்டும் உங்களை பற்றியும் உங்களின் வீடியோ பற்றியும் நோக்கத்தை பற்றியும் நான் ஒரு 20 பேரிடம் சொல்லியிருப்பேன், அனைத்து மனிதர்களும் அவசியம் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அண்ணன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நிஷார் அகமது சகோதரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்லலாம், எனக்கே கூட டக் டக்குன்னு வந்துடுது நம்ம பேசுகிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற கம்யூனிட்டி மாதிரி கிடையாது. நான் தமிழ் சமுதாயம்னு நான் சொல்கிறத தமிழ்நாடுன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஒரு காலத்தில் சவுத் இந்தியா பூரா தமிழ்நாடாக தான் இருந்துச்சு. தமிழிலிருந்து பல்வேறு மொழிகள் பிரிந்து மலையாளம், தெலுங்கு, ஆந்திரம்னு இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு தான் போச்சு. தென்னக மொழிகள் எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. அதைத்தான் நான் பொதுவாக சொல்கிறேன், தென்னக மொழிகள் எல்லாமே நம்முடைய சார்ந்த இந்த தென் தமிழகத்தை சார்ந்த தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லாமே ஒரு தொன்மை, ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கல்ச்சர்டு கம்யூனிட்டிஸ் நம்ம எல்லாருமே ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எளிமையாக புரியும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்முடைய பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கவே முடியும் ஆச்சுங்களா. இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப வீக் ஆயிடுவோம், நம்முடைய எனர்ஜியை நம்ம விட்டுறோம். நம்முடைய எனர்ஜிகளை அபரிமிதமாக வீணாக்கிட்டு வெளிநாடுகளிலிருந்து அல்லது வணிக மருத்துவங்களிலிருந்து வரும் செயற்கை விஷயங்களை, கெமிக்கல்களை, இல்லை பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லேருந்து வர்ற அந்த கெமிக்கல் விஷயங்களை உடலில் சேர்த்து எனர்ஜி பண்ணிக்கலான்னு நம்புகிறோம். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயசுக்கு மேலே சக்கரை வியாதியே இல்லாத ஒரு மனிதனை வணிக மருத்துவம் பார்த்துச்சுனாலே என்ன சொல்ல தெரியுங்களா, நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, 40 வயசு ஆயிடுச்சுன்னா சக்கரை வியாதிகள் ஒன்றும் இல்லையா அப்படின்னு. ஆனால் அது போய் சக்கரை வியாதி அது இது அந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். உடலை பலவீனப்படுத்திகிட்டே போனால் சாப்பிடும் சர்க்கரையிலிருந்து, சாப்பிடும் ஆயிலிலிருந்து, அரிசியிலிருந்து, பருப்புலேருந்து எல்லாமே போலியாக மாறி போன ஒரு உலகத்தில் எல்லாமே தான் வரும் ஆச்சுங்களா. எல்லாத்துக்கும் பேர் வைக்கலாம். இன்றைக்கி வந்து சுகர்னு சொல்லலாம், நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் பேர் வைக்கலாம். பேர் வச்சுட்டே போயிட்டுருக்கலாம். சுகர் அப்படிங்கிறது பொய்ன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பேரை விட்டு போட்டு வேற ஒரு பேரை வச்சுருவாங்க. இது இப்படி தானே போயிட்டுருக்கோம். ஆனால் விட்டில் பூச்சிகளாக மனிதர்கள் அதில் விழுந்து விழுந்து தன்னுடைய சம்பாத்தியம், பொருளாதாரம் எல்லாம் இழந்து வீணாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற உயிராற்றில் நம்முடைய விந்து சக்தியை, நம்முடைய எனர்ஜியை வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டா இவ்வளவு பிரச்சனைகளை மாட்ட மாட்டோம்ல. அறிவு வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும்ல, அறிவின் சிந்தனையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்க, சுழன்றதுலேயே சுழலாமல் இருப்போம். வாழ்க வளமுடன் சகோதரரே, ரொம்ப நன்றி நிஷார் அகமத். அடுத்து விநாயக் கேங், கிட்டத்தட்ட இன்றைக்கி 13வது நாள் வந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாழ்க வளமுடன். அருணாச்சலம் அருண், 12வது நாள் போயிட்டுருக்கேன்னு போட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து சொல்லியிருக்காரு, விநாயக் கேங், ப்ரோ எனக்கு எப்போல்லாம் கோபமே வராது, ஆனால் எல்லாம் யாராவது திட்டினாலும் கோபம் வராதுல்ல, பட் கோபம் வந்தால் எல்லோரும் பயப்படுறாங்க, வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரர் எப்போவுமே கோபம் வராது, ஆனால் கோபம் வந்தால் எல்லோரும் பயங்கரமாக பயப்படுறாங்க.
வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சகோதரர். அப்படித்தான் நீங்கள் வந்து உயிராற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா பெருசாக அடுத்தவங்க நம்ம லிமிட் நம்மளையவே கண்ட்ரோல் பண்ணிடும். நம்மகிட்ட அபரிமிதமான உயிராற்றல் இருக்கும்போது அது அடுத்தவங்கள நல்லா பாதிச்சிடும் ஆச்சுங்களா. எண்ண அலைகள் மூலமாகவும் காந்த ஆற்றல் மூலமாகவும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கோபமே வந்தாலுமே கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பாதிக்குது அப்படின்ட்டு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுமே கஷ்டமாயிரும். ஆகவே சகோதரரே மன உறுதியோடு வாங்க. இந்த அது உயிராற்றல் போகும் நம்மளது, அதனால் எந்த காரணத்துலையும் நம்முடைய உயிராற்றல் வீணாகக்கூடாது. அப்படி வீணாகாமல் இருந்தால் தான் நம்ம மேலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும் அப்படின்ட்டு மனசில் வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்து நவநீத் சந்திரசேகர் 15வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். நவீன்குமார் 43 நாள் கடந்து வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். ஐயா எத்தனையோ ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் உண்மையான வழிகாட்டி ஐயா. எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது ஐயா. கார்த்திக் சகோதரர் வாழ்க வளமுடன், நன்றி சகோதரரே. இது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படின்னு தெரியலிங்க, அது இயல்பாகவே நம்முடைய பயணமே இந்த மாதிரி மாறிட்டு போயிட்டுருக்குது. எங்கே போயிட்டுருக்கு, இறைவனே வழி நடத்துகிற மாதிரி போயிட்டுருக்குதுங்க. எல்லாமே உங்களோட நல்ல மனசோடு இருக்கிற பல சகோதரர்களின் ஆசீர்வாதம் தான், சப்போர்ட்டு. இப்போது எத்தனையோ சகோதரர்களுங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய ஆதரவெல்லாம் இல்லாமல் இந்த பயணத்தை எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக முடியாது. ஒரு சாதாரண மனுஷனுங்க நான், எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இல்லைங்களா, எப்படி இந்தளவுக்கு முடியுது அப்படின்னா அது உங்களுடைய ஆதரவும் எல்லா சகோதரர்களும் சப்போர்ட்டாக இருக்கிறது தானுங்க. ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். ஆல்ரவுண்டர் சகோதரர் கிட்டத்தட்ட 48வது நாள் வந்திருப்பீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். During full moon light, I followed water fasting, but I taken one coconut water. வாழ்க வளமுடன் சகோதரரே. பரவாயில்லை, அது நீங்கள் கோகனட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்தளவுக்காச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறது நல்ல விஷயந்தான். அடுத்த முறை முயற்சிக்கும் போது அந்த கோகனட் வாட்டர் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது எந்த ஒரு விதத்துலேயுமே நம்முடைய நாக்கிற்கு சுவையோ நம்முடைய உடலுக்கு வந்து வேறு எனர்ஜிகளோ வராமல் இருக்கும்போது உடல் அதிகப்படியான வான்காந்தத்தை நம்மக்கிட்ட ஈர்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஈர்க்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு பலன் கிடைக்கும் ஆச்சுங்களா. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். இருந்தாலுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது ராஜா தமிழ், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கண்ணன் சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா இஃப் வி டூ ஃபாலோ செலிபஸி ஆர் வி கேன் ஓவர் கம் கர்மா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக சகோதரரே, பிறப்பருங்கள், பிறப்பருத்த வாழ்க்கை முறைன்னெலாம் சொல்லுவாங்க சித்தர்கள். அதாவது இனியொரு பிறவி எனக்கு வேண்டாம், என்னுடைய பிறவி இதோடு முடிச்சுக்கிறேன், இது இந்த பிறவியில் எனக்கு முக்தி கிடைக்கணும், இனியொரு பிறவி தேவையில்லை எல்லா சித்தர்கள் சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அந்த காரணமே இதுதான். பிறவி எப்படி கிடைக்கும்? நீங்கள் விந்து சக்தியை உயிராட்டில் வீணாக்குனீங்கன்னா அது பெண்ணின் கருப்பையில் புகுந்து அடுத்த பிறவியாக மாறிடும். பிறவி அப்படிங்கிறது, பிறவி தொடருங்கிறது முடியாமல் போயிடும். இந்த பிறவி தொடர் அப்படிங்கிறது வந்து நம்ம வீணாக்காமல் இருக்கும்போது நமக்குள்ளேயே அந்த முக்தி அடைய ஆரம்பித்து ஐக்கியமாக ஆரம்பிக்கும். வீணாக்கிறது அதுவும் ஒரு வாழ்க்கை துணையுடன் வீணாக்கி ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் அதில் ஒரு அர்த்தமாச்சு இருக்குது. தேவையில்லாமல் வீணாக்கிறோன்னு வைங்களேன், அது பெரிய பாவம். அதுக்கு ஈக்குவலான பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை மனசில் வச்சுக்கோணுங்க. ஒரு சொட்டு விந்துவில் யோசித்து பாருங்கள். நம்ம பேசிக் இதுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது இருக்குதுங்களா? நான் ஒரே ஒரு சொட்டு நவீன மருத்துவத்தில் சொல்கிறதே நான் சொல்கிறேன். ஒரு சொட்டு விந்துவில் கோடிக்கணக்கான மனித உயிர்கள் தான் இருக்குது. அப்போ நம் தந்தையாரிடமிருந்து தாயிடம் போய் சேரும்போது நம்முடைய கோடிக்கணக்கான சகோதரர்களை அடித்து விரட்டிட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம், கரெக்டுங்களா? அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த விரட்டு அந்த அடித்து விரட்டிட்டு இல்லைங்களா, அந்த உயிரும் விரட்டி நமக்கு தாயின் கருப்பையில் இணைஞ்ச பிறகு இணைஞ்சோம் இல்லைங்களா, அந்த உயிரும் இப்போ இருக்கிற உயிர் வேறு வேறையா? ரெண்டும் ஒரே உயிர் தான் ஆச்சுங்களா. ரெண்டு உயிர் வேறு வேறு கிடையாது, அவரே உயிர் தான். நம்ம அழிச்ச கோடிக்கணக்கான சகோதரர்கள் உயிர் வேறையா? அதுவும் உயிர் தான். அதே மாதிரி ஆண்டவன் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் கொடுத்து பல லட்சம் கோடி உயிரணுக்கள் உற்பத்தியாகும் சக்தியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த உயிரணுக்களும் வீணாக்கணும் அப்படின்னா அது சாபமாக மாறும். அப்போது கோழி முட்டையில் இருக்கிற உயிரும் கோழியில் இருக்கிற உயிரும் வேறு வேறையா? உயிர் இல்லாத முட்டையில் எப்படி குஞ்சு பொறிக்கும் ஆச்சுங்களா? உயிர் என்பது நம் உடலில் இருப்பது, அதை நம்ம வீணாக்காமல் நம்ம முக்தி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா
அதுவே பல பாவங்களை தீர்த்துரும். எத்தனை உயிர்களுக்கு நம்ம முக்தி கொடுக்குறோம், ஒரு ஆழ்ந்த தியானம் செய்யும்போது நமக்குள்ளேயே இருக்கும்போது தானுங்க அது முக்தி அடையும். அது வெளியில் போகும்போது அது சாபமாகவும் பாவமாகவும் மாறும். உலக யுத்தத்தில் எத்தனை ஆயிரம் மனிதர்கள் இறந்தாங்களோ அதெல்லாம் ஒரே ஒரு ஒரு முறை விந்து சக்தி வெட்டியை வீணாக்கும்போது அழிகிறாங்க ஆச்சுங்களா. நாம் என்னவோ ஒரு உயிரை வந்து நம்ம வெட்டி சாப்பிட்றாங்க, அசைவம் சாப்பிட்றாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, அது பாவம்தான். அப்படி இருந்தாலுமே நம்ம விந்து சக்தி வீணாக்கிறது மூலமாக அதுக்கு இணையான பாவம். அதனால தான் விந்து சக்தி வீணாக்கிற போது இன்பமாட தெரிஞ்சாலும் வீணாக்கின பின்னாடி எவ்வளோ வீக்காக ஃபீல் ஆகுது ஆச்சுங்களா. புரிஞ்சுக்கணும், நம்ம உடலுக்கே அந்த சாபம் வந்து படியுது ஆச்சுங்களா. அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய உயிராற்றல் அப்படிங்கிறது உயிருக்கு மேலே வச்சு காப்பாற்ற வேண்டியது. திருவள்ளுவர் ஆயத்தை சொல்கிறாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும்னு. அப்போ ஏன் உயிருக்கு மேலே வச்சு காப்பாற்றணும் ஆச்சுங்களா. நம்மளை நம்ம உசுரை காப்பாற்றுறமோ இல்லையோ, ஆண்டவன் நம்மளை நம்பி கொடுத்த உயிருக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மன உறுதி எடுத்துக்கோணுங்க. வாழ்க வளமுடன். மேலும் நம்மக்கிட்ட எவ்வளவோ எனர்ஜி வீணாகுதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆயுர்வேதத்துலேயும் சித்தாலயமெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இல்லைங்களா. 40 சொட்டுலேருந்து 120 சொட்டு ரத்தம் வரை வீணாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொட்டு விந்து வீணாகும்போது அத்தனை எனர்ஜி சேர்ந்து தான் அந்த உயிராற்றல் உற்பத்தி ஆகிருக்குது. ஆகவே சகோதரர்களே, நம்ம பாவப்பதிவு நிச்சயமாக கழிகிறது விந்து சக்தியை காப்பாற்றிட்டு இருக்கும்போது. அது நீங்கள் வீணாக்காமல் நீங்கள் ஒரு சன்னியாசியாக ஒரு பிரம்மச்சாரியாக உருவெடுக்கும் பொழுதே பெரும்பாலான பாவக்கட்டுக்கள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. வாழ்க வளம். அடுத்தது கைடா சகோதரர் வந்து 12 ஹார்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு டயர்டாக ரூமுக்கு வந்து உங்கள் வீடியோ கேட்டுட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் நான் உறங்குவேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சகோதரரே. வாழ்க வளமுடன். அடுத்து கணேசன் சகோதரர் வாழ்க வளமுடன். குணசேகர் சகோதரர் 24வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அண்ணா கார்த்தி தனுஷ் கேட்டிருக்கீங்க, அண்ணா நான் 16 நாட்கள் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு உடல் வலி மற்றும் தலை வலி இருக்குது மற்றும் கை கால்களில் நரம்பு தடித்து விடுகிறது, இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது 46 நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உடல் வலி மற்றும் தலை வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, மற்றும் கை கால் நரம்பு தடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சகோதரரே, இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து கை கால் வலி, உடம்பு வலி, தலைவலி, நரம்பு தடிச்சிருக்குது, இதெல்லாம் வந்து நோகா ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. உங்களுடைய வயது பற்றி எனக்கு தெரியல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதேனும் இயற்கை மருத்துவத்தையோ ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா selivasi@gmail.com மெயில் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் நம்ம 2-3 முறை சொல்லியிருக்கிறோம், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. வாட்டர் ஃபாஸ்டிங்னா என்னத்தை ஃபாலோ பண்ணுறது? வெறும் தண்ணி தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம், விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? ஒன்றும் பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். அதே மாதிரியே நோய் நொடிகள் குணமாகணுனாலும் எதுவும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்றதே விட்டுருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். சாப்பிட்றத விட்டுருங்க, திட உணவுகளை ஏற்றுக்காதீங்க. அப்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் 21 நாள் எல்லாம் கடக்கும்போது 48 நாளில் கடக்கும்போது கேன்சரே குணமாயிருதுங்கிறாங்க பலரும். யூடியூப்பில் கூட நீங்கள் அடித்து பாருங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங்னால் வர ரிசல்ட் அப்படின்ட்டு, கேன்சர் நோய்கள் கூட குணமாயிருது. அந்த அளவுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அப்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எளிமையாக குணமாயிரும். என்கிட்ட வந்து நீங்கள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கன்னு நான் மருந்து மாத்திரையெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் 4 நாள் விரதம் பெருங்க சரியாயிருந்தே சொல்லுவேன். அது ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து இங்கே வலி ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 46 நாள் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி வலி ஆகுது அப்படின்னா இது ஃப்ளாட் லைனாக இருக்கும். எந்தெந்த இடத்துல வலி ஆகுது அந்தந்த இடத்துல வந்து க்யூர் ஆகிட்டு இருக்குது, சரியாயிட்டிருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாமுங்க வாழ்க வளமுடன். ஸோ ஆகவே நீங்கள் பொறுமையாக இருங்க, அந்த வலியெல்லாம் சரியாயிரும். இன்றைக்கி இங்கே வலிக்குதுன்னு வைங்களேன், இந்த வலி நீங்கள் காலம்புற அப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க, இது சில மணி நேரம் தான் இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிரும்னு அர்த்தம். ஆகவே எந்த ஒரு வலிக்கும் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே சரியாயிரும். அலட்சியப்படுத்துறதுலேயே பல வியாதிகள் குணமாயிரும். எதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தூண்டி விட்டீங்கன்னா தான் அது பெரிய பிரச்சனைகளே ஆகும். ஆகவே நோய் நொடிகள் எது வந்தாலும் அலட்சியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. அன்லெஸ் இட் இஸ் ரொம்ப சீரியஸ்ஸு, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, உசுரே போயிருந்தால் மட்டும்தான் சீரியஸாக எடுத்துக்கணும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கே கஷ்டமாகி போயிடும். ஆகவே சகோதரரை வாழ்க வளமுடன். அடுத்ததுக்கு வந்துடலாங்க. அடுத்தது வந்து நவீன்குமார் சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன், டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு நன்றி ப்ரோ. நிஜமாகவே ஐ டோன்ட் டூ எனி திங். ஒரு கனவு வந்து அதுவாக வந்துருச்சு. ஐ ஃபாலோ day 1 December 2. அப்போது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஓகே சகோதரர், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை.
பரவாயில்லை, எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ் இருக்குது தான் செய்யும், அதெல்லாம் கடந்து வந்துடலாம், எளிமையாக வந்துடலாம், மன உறுதியோடு வந்தீங்கன்னா சரி வாழ்க வளம். அடுத்தது கவின்ராஜ் சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, கீழே பார்த்துடலாங்க. ப்ரோ, எப்படி யூரின் ஸ்வீட்டிங்கில் எப்படி உயிராற்றல் வெளியேறும், எல்லா ஓட்டையிலையுமே வெளியே வரும்னா நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது யூரின் ஆர் ஸ்வெட்டில் கலர் மாறுமா, எனர்ஜி லாஸ் ஆகுமா? ஓகே, இந்த கேள்வி இன்னொரு முறை படிச்சிடுறேங்க. கவின்ராஜ் கேட்டிருக்கீங்க, ப்ரோ எப்படி யூரின்ல ஸ்வெட்டிங்கில் எப்படி உயிராற்றல் வெளியேறும், எல்லா ஓட்டைகளையும் வெளியே வரும்னா நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது யூரின் ஆர் ஸ்மெல்லில் கலர் மாறுமா, எனர்ஜி லாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நான் அதை சொல்லியிருக்கேனுங்க, யூரின் வழியாக வெளியேறுது வெளியேறுதுங்கிறதுமே, ஸ்வெட்டிங் ஆகிறதுனால வெளியேறுது அப்படிங்கிறதும், அதெல்லாம் இயல்பாக அப்படி ஆகாது ஆச்சுங்களா. எப்போதுமே நம்முடைய உயிராற்றல் விந்து சக்தி உயிராற்றல் மூலம், உயிராற்றல் வந்து விந்து சக்தி மூலமாக வெளியேறுவது, நம்முடைய முழு பெர்மிஷன் இருந்தால் தான் வெளியேறுமே. உடலின் அமைப்பே அந்த மாதிரி தான், ஒருவேளை உடலை கண்ட வடிக்கு கெடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகும், யூரின் வழியில் போகிறது அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் எதுவுமே செய்யாமல் நார்மலாக சும்மாவே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். அதே சமயத்தில் உயிராற்றல் வந்து நேரடியாக உயிராற்றலாக வெளியேறது விந்து சக்தி வழியாகத்தான் வெளியேறும், வேறு எந்த வழியிலையும் வெளியேறாது. ஒன்று, ரொம்ப மோசமாக வீக் பண்ணி ஸ்பாயில் பண்ணி வச்சுருந்தா மரணமடியும் தருவாயில் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கெடுத்து வச்சுருந்தா போகும். இன்னொன்று, ஹனுமார் வந்து நான் ஸ்டோரி சொல்லியிருப்பேன், அவர் வந்து சஞ்சீவ மலையை தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும்போது அவர் உடலில் உள்ள வேர்வை துளி கீழே விழுந்து அது வந்து ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே போய் கருவாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி வரை. நான் முழுசாக கூட அது பார்த்தது இல்லைங்க, ஆனால் அது படிச்சிருக்கேன். அதுக்காக சகோதரர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்று ரொம்ப மோசமாக போனால் ஒரு பாதிப்புனால வரும், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி. அவரெல்லாம் வந்து நித்திய பிரம்மச்சாரி, அப்புறம் இறைவனின் அவதாரமாகவே குறிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறனால ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக அவருடைய கதையை கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆகவே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம மனிதர்கள் நினச்சிங்களா, தெய்வீக பிறவிகள் கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டியதில்லை, மனிதர்கள் அந்த மாதிரி வீணாகாது. உயிராற்றலை உடலில் வச்சு காத்துக்கிறதுக்கான எல்லா சக்தியும் தகுதியும் ஆண்டவன் கொடுத்து தான் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறத நம்பணும். அது நம்ப வேண்டியதில்லை. உண்மையும் அதுதான், தீ சுடும் அப்படிங்கிறத நம்ப வேண்டியதில்லை, அதுதான் உண்மை. அந்த மாதிரி தானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, நீங்கள் லூசி மூவி சொன்னீங்க, அதே போல் வோல்ஃப் ஆஃப் தி வால் ஸ்ட்ரீட்னு ஒரு மூவியில் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் திங்க் பண்ணி புது க்ரியேட்டிவிட்டிக்காகவும் மாஸ்டர்பேட் பண்ண சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ண ஜெர்க் பண்ண சொல்லுவாங்க, ஆஃப்டர் ஜெர்க்கிங் ரிலாக்ஸ்டாக ஃபீல், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிறது ட்ரூவா? இல்லைங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்து சக்தி வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், வோல்ஃப் ஆஃப் தி வால் ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, உயிராற்றல் வந்து நம் உடலில் அபரிமிதமாக திணிவாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும் வழியில் இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிறதுனா ஒரு தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, விந்துஜெயம் பயிற்சிகளை செஞ்சிட்ருக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது அது ப்ராப்பரான பாத்தில் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிட்டுருக்கும். அப்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் வந்து நம்முடைய மூளைக்கும் ஆகும். அப்போ அபரிமிதமான ஞாபக சக்தி, அப்போ வந்து கண்டினியூடு தாட்ஸு, ஒரு பேசும்போது இடைவிடாதது, அது எல்லாமே இயல்பாக வர ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா. அந்த இயல்பு தன்மை வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் அப்படிங்கிறது யாருக்கு தேவை தெரியுங்களா? புதுசாக ஒரு 6 நாள் 7 நாள் உயிராற்றலை காப்பாற்றிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அது அப்போது அவங்களோட எண்ணங்கள் பூரா காமத்தை நோக்கியே இருக்கும், காமத்தை நோக்கியே அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, தன்னுடைய உயிராற்றலை வீணாக்கிறத தவிர வேறு எதையுமே திங்க் பண்ண முடியாது. அப்போது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற பேரில் விந்து சக்தி வீணாக்குனா உயிராற்றலெல்லாம் வீணாயிருதுங்களா? அப்போ ரொம்ப வீக்கான ஒரு சாதாரண நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த சாதாரண நிலையில் புதுசாக ஏதோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணுறாங்க, அது இது அதெல்லாம் சும்மா ஆச்சுங்களா. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ரொம்ப லோவாக தான் போயிட்டுருக்கும். ஆகவே சகோதரரே, அந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல ஆச்சுங்களா. அது அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி படங்களெல்லாம் காட்டித்தான் நிறையா விந்து சக்தியை வீணாக்கிறதுக்கும் உயிராற்றலை வீணாக்கிறதுக்கும் மக்களை தூண்டி அவர்கள் வாழ்க்கையே வந்து செதஞ்சிருச்சு. குடும்ப வாழ்க்கையே இல்லைங்க, யாராச்சும் ஒரு 100ல் ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையே இருப்பாங்க, மீதி எல்லாமே சிதஞ்ச வாழ்க்கை தான். அந்த நிலை இங்கேயுமே வந்துட்டுருக்குது இப்போது. காரணம்,
நம்முடைய உயிராட்டலை காப்பாற்ற இயலாத தன்மை, அப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப சுயநலமாக மாறிட்டு வர்றது இப்போ சமீப காலத்தில். ஸோ இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குதுங்க. பார்ப்போம் இந்த கேள்விக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு உங்களுக்கான பதில் டேக்அவே பண்ணியிருப்பீங்க நம்பரே. வாழ்க வளமுடன். அடுத்தது பார்த்துக்கலாம், மங்கீஸ் எல்லாம் ஏன் என்லைட்மெண்ட் ஆக மாட்டேங்குது, அது ஜெர்க்கிங் மாஸ்டர்பேஷன் பண்ணுறது இல்லையே. இன்னொரு விஷயம் பார்த்துக்குங்க, மங்கீஸ் வந்து விந்து சக்தி வீணாக்கிறது இல்லை, மாஸ்டர்பேஷன் பண்ணுறது இல்லை, ஆனால் என்லைட்மெண்ட் ஏன் ஆகிறதில்லைன்னு கேட்குறீங்க. பைத்தியங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களும் ஜெர்க்கிங் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஏன் அவங்க வந்து என்லைட்மெண்ட் ஆகலை? இன்னும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் வந்து விந்து சக்தியை காப்பாற்றுறதுனால மட்டுமே உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் வலிமை அடைவீங்க, ஆனால் வலிமை அடைஞ்சாலுமே அதை நீங்கள் பயன்படுத்தணும். அது எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறீங்கிறதுல தான் முக்கியத்துவம் இருக்குது. அதற்காகவே தான் நம்ம ஸ்பெஷல் பயிற்சினேன். ஏன் வந்து ஆரம்பத்தில் இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனேவே பயிற்சி வரி முறைகளை வடிவமைச்சு அதை முதல்ல கொண்டு வர்றதுக்கு காரணமே விந்து சக்தியை நம்ம காப்பாற்றிடுறோம். காப்பாற்றுறது மூலமாக அபரிமிதமான எனர்ஜி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற அபரிமிதமான எனர்ஜியை இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற சாதாரண வாழ்க்கை முறையிலேயே கொண்டுட்டு போய் ஆகணும்னு நினச்சோன்னு வைங்களேன், எதுவும் சாதிக்க முடியாது. அதே நம்முடைய எனர்ஜியை எல்லாம் திரட்டி நம்ம வாழ்க்கையில் என்ன லட்சியம்னு நம்ம டிசைட் பண்ணி அந்த லட்சியத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதில் நல்ல வேகமாக போய் சாதிக்க முடியும். நம்ம மனநிலையை உயர்ந்த நிலையில் வச்சு கொள்ளும்போது அதை சாதிப்பதற்கு எளிமையாக இயலும். இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயம் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. ஆனால் அது எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஏதாச்சும் ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டோம்னா அது சாதிக்கலாம். அது அந்த மனநிலையே இல்லாமல் இருக்கும்போது அப்போது அது சாதிக்கிறதுங்கிறது கம்மியாயிரும் இல்லைங்களா. இப்போ சீக்ரெட் அப்படிங்கிற படமெல்லாம் வந்திருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸு பாசிட்டிவ் திங்கிங் நல்லா சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்போ பழிக்கும் அப்படின்னா விந்து சக்தியை காப்பாற்றி வந்தால் தான் பழிக்கும். விந்து சக்தியை காப்பாற்றாமல் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கனாலும் லோ பேட்டரி தான் ஆச்சுங்களா. லோ பேட்டரியில் என்ன இருக்கும், பவர் இருக்காது. பேட்டரி அடிக்கும் ஆனால் பவர் இருக்காது. அதுதான் பவர் வேணும் என்றால் விந்து சக்தி தான் பவர், உயிராற்றலை அதிகப்படுத்துவது தான் பவர். அந்த பவரை வச்சு தான் உங்கள் லட்சியத்தை நோக்கி போக முடியும். அதே பேட்டரியை நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி காட்டவும் முடியும், எவ்வளோ பவரான பேட்டரியை கையை வச்சு அடைச்சிடவும் முடியும். ஆனால் அதில் பவர் இல்லையா, இருக்குது, ஆனால் உங்களால் அடைச்சிடவும் முடியும். அடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் பயிற்சி முறைகளையும் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இயல்பாகவே அது இருக்கும், அவங்களுக்கு பயிற்சி முறைகள் தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா பல முறை பல மன்றங்களில் பல அனுபவங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தேவையாக இருக்கும். எத்தனை மன்றங்களில் நம்ம பயிற்சி எடுத்தோமே, இத்தனை பயிற்சி எடுத்து நமக்கு ஒரு பலன் இல்லையே நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் விந்து சக்தி வீணாக்குனது. அதையை நம்ம கண்ட்ரோல் பண்ணி முடித்த உடனேயே எல்லா தவ முறைகளில் இருந்தவங்களும் அவங்களுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பேசிக் இதுதான், விந்து சக்தி தான் சுவர் மாதிரி. சுவர் இருந்தால் தான் எதையுமே வரைய முடியும். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரரை. வாழ்க வளம். அடுத்தது வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து செலிபசி பெனிஃபிட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதா, அவர்கள் பிறப்பு இந்த ஜென்மம் பாவிகளாக தண்டனைக்காக பிறந்தார்களான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரி. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு விஷயம், எனக்கு அவர்களின் உடல் விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் அல்லது வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே பெரும்பாலும் ஆண்களை குறித்தே சொன்ன காரணத்தினால நான் வந்து ஆண்களுக்காக மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெண்களுக்கு கூட பெரும்பாலும் நான் போகிறதில்ல. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்களை விட பெண்களை விட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து மன அளவிலும் உடல் அளவிலுமே வலிமையாக இருக்காங்க ஆச்சுங்களா. அவங்கக்கிட்ட வந்து சோசியல் ஆன்சைட்டியே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஒரு கடையில் போய் காசு வாங்குறது எவ்வளோ உரிமையோடு வாங்குவாங்கன்னு பாருங்கள் ஆச்சுங்களா. அவங்கக்கிட்ட வந்து அந்த உயிராற்றல் வந்து அவங்க உடல்லையே பெரும்பாலும் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அதை பற்றி சரியான புரிதல் இல்லை ஆச்சுங்களா. முழுக்க முழுக்க நான் ஆணாக இருக்கிறதுனால எனக்குள்ளே சோதித்ததும் என்னுடைய குருநாதர் தெரிஞ்சு சொன்னதும் திருமூலர் சொன்னதும் வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறனால டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளும் உயிராற்றல் இருக்கும். அந்த உயிராற்றலை அவங்களும் வீணாக்காமல் இருந்தால், அவர்களுக்கு உச்சமடையாத வீணாக்காத ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க போல்டாகவும் வலிமையாகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் 10 of 9 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து போல்டாக இருக்கிறவங்கள தான் நான் பார்த்துருக்குறேனுங்க. அந்த சக்தி அவர்களுக்குள் இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜியை அவங்க வாழ்க்கையில் எந்த நிலையை நோக்கி கொண்டுட்டு போகிறாங்கங்கிறது அவங்க மனநிலையை பொறுத்து. அவங்க மனதளவில் நாங்கள் வந்து ரொம்ப இதாக போயிட்டோம், எங்களை ஒரு சமுதாயம் புறக்கணிக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆயிரும். அது இல்லாமல் சாதித்த எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுவும் நமக்கு உதாரணமாக நிறைய இருக்குங்க. நெட்டில் அடித்து பார்த்தா வந்துடும். வாழ்க வளமுடன் சகோதரன். பெரும்பாலும் இமெயில் வீடியோக்கு கீழே வந்த வீடியோ கேள்விகள்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒரே ஒரு சகோதரர் சொல்லியிருக்காங்க, பரிமளம் பிரகாஷ் வந்து இன்றைக்கி அனைவரும் 3வது நாள் வந்திருப்பீங்க. வாழ்க வளமுடன்.
ராம்குமார் சகோதரர் வந்து சோலை மலர் செய் அல்லது செத்துமடி தவறை திருத்திக்கொள் இல்லை அல்லது தவறை எண்ணி வருத்தப்படுவாய் அப்படின்னு இருக்கிறாரு. வாழ்க வளமுடன். உண்மைதான் சகோதரன், தவறு செய்தவன் திருந்தியாகணும் ஆச்சுங்களா. திருந்தினா தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இல்லைன்னா இருக்கிறதிலே வளர்ந்துட்டு இருக்கணும். வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு கீழே இருக்கிற கேள்வி பதில் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்கீங்க, இமெயிலில் அனுப்புனதுனால பேர் படிக்காமல் படிக்கிறேங்க. அன்பு தம்பி பிரகாஷ், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்திறமை உள்ளது என்றும் அதை வெளியே கொண்டு வருவது எப்படி என்றும் இன்றைய காலகட்டத்தில் அதிக கட்டணத்தில் வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. விந்து காத்தால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் தனித்திறமையை வெளியே கொண்டு வர முடியுமா? விளக்கம் தாருங்கள், நன்றி. சகோதரர் வாழ்க வளமுடன். நான் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற தனி திறமையை வெளியில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறதுலையே எனக்கு முரண்பாடு நிறைய இருக்குதுங்க ஆச்சுங்களா. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது அந்த காலத்தில் வெளிநாடுகளிலேயே நான் எடுத்துக்கிறேன், நம்ம நாட்டு உதாரணம் காட்டினா வேறு மாதிரி சொல்லுவாங்க. கூப்பர் ஃபேமிலி, அப்புறம் அதே மாதிரியே ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஜாதி அவங்க தொழில் வேலை பேரை பின்னாடி போட்டிருப்பாங்க, தொழில் பெயரை பின்னால் போட்டிருப்பாங்க. இங்கேயுமே அப்படித்தானுங்க, வேளாளர்கள்னு போட்டிருப்பாங்க விவசாயம் செய்கிறவங்கள. இப்போது ஒரே குறிப்பிட்ட பரம்பரையில் வர்றவங்க, ஒரே சிற்பி பரம்பரையில் வர்றவங்க, சிற்பி பண ஏரிகள்னால் பனைமரம் ஏறிட்டு வர்றவங்க, பனைமரம் ஏறிட்டு வர்றவங்க அதில் திறமை. இந்த மாதிரி வெளிநாடுகள்லேயுமே தச்சர்கள் வந்து தச்சர்கள் ஃபேமிலி அப்படின்ட்டு தனித்திறமை என்பதற்கு எனக்கு முரண்பாடு இருக்குது. ஆனால் தச்சர்கள் ஃபேமிலியில் வாரிசாக வழி வழியாக வர்ற குழந்தை அது கண்ணில் பார்த்தாலே அதனுடைய டெக்னிக் தெரிஞ்சுட்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியே ஒரு வேளாளர்கள் குடும்பத்தில் வர்றவங்க அடிப்படை ஜீன்லேயே அது பதிவாக இருக்கும். அப்போது முழு திறமையாக அவங்க பரம்பரை பரம்பரையாக வரும்போது எளிமையாக பண்ண முடியும். அதாவது ஒரு தஞ்சை பெரிய கோயில் மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய கோயில்கள் எல்லாம் உருவாயிருக்கு இல்லைங்களா. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவ்வளோ பெரிய அணைகள் எல்லாமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ண காரணம் தலைக்கட்டாக ஒரே குறிப்பிட்ட விஷயத்தில் அந்த மனிதரின் தலைமுறை வந்துட்டே இருக்கிறதுனால அதில் ஒரு வலிமை கிடச்சிருது. அதே தான் சோழர்கள் பரம்பரை அப்படின்னா மன்னர் பரம்பரையாக அப்படியே ஸ்ட்ராங்காக ஆட்சி பண்ணிகிட்டே வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஹோல்டு கிடச்சிருக்கு. சின்ன சின்ன மன்னர்கள் வந்து அழிஞ்சழிஞ்சு போயிருக்காங்க, ஆனால் அவங்களால கண்டினியூ வர முடிஞ்சது. இதுக்கு காரணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு மனுஷனே 64 கலைகளையும் கற்றுக்க முடியும், அவன் எதில் விருப்பம் இருக்குதோ அதில் வந்து முழுமையான திறமையானவனாக மாறிட முடியும் ஆச்சுங்களா. இப்போது நான் வந்து 10 விஷயம் நான் செய்கிறேன், 10 விஷயம் நான் செய்கிறதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்ச ஒரு விஷயத்தை நல்லா ஆழ்ந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா அதில் நம்ம தனிப்பட்ட மனிதனை வந்துடலாம். இப்போ நானே இருக்கேன், இப்போ உங்கள்கிட்ட வந்து செலிபஸி பற்றி விந்து சக்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து இது ஒன்று மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம பிஸ்னஸும் பண்ணிச்சு, தொழிலும் பண்ணிச்சு, எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. ஒவ்வொரு விஷயம் படிப்புலையாகட்டும் எல்லா விதங்களிலும் தாண்டி தான் நம்ம வந்திருக்குது. அப்போது அது அதில் இருக்கும்போது அது அதில் முழு கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தால் அது சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். மன உறுதியும் அதில் ஆழ்ந்து போகிற பக்குவமும் அது வந்து நமக்கு வந்து செட் ஆகி புரிதலோடு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்கும். மேலும் வந்து அது ஒவ்வொருத்தனுக்குள்ளே தனித்திறமை இருக்குது, அதுக்கு தனியாக வகுப்புகள் வைக்கிறாங்க, அது கட்டணம் போடுறாங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம போய் சிக்கிக்கலாம் அப்படி. ஆனால் அதனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்காது. அது ஒரு மனிதன் ஆழ்ந்த அமைதியில் அவன் போய் 10 விஷயத்தை இயற்கையாக ஆச்சுங்களா, இயற்கையாக போய் கற்றுக்கிட்டு அதில் அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்குள்ளே ஆழ்ந்து போகும்போது அதில் சக்ஸஸ் கிடைக்கும். இதுக்காக பயிற்சிக்கெல்லாம் போனால் பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்களுக்குள்ளே எத்தனை அறிவு இருக்குதோ அவ்வளோதான் கற்றுக்க முடியும். ஆனால் பொது வெளியில் உலகத்தில் போய் நம்ம பல விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிடுவேன் நான், தேவையில்லை. அதுக்கு பதிலாக தொழில்கள், சின்ன சின்ன தொழில்களுக்குள்ளே போய் அந்த தொழில்களை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் கற்றுக்கிட்டு அது பிடிச்சிருந்தா செய்யலாம், இல்லைன்னா வேறு தொழில் மாறி மாறி போயிட்டு அது எது பிடிச்சிருக்கோ அந்த தொழில் எடுத்து அங்கே ஒரு 2 வருஷம் அனுபவப்பட்டு சொந்த தொழிலை ஆரம்பித்து ஓனாக பண்ணி. வெளிநாடுகளெல்லாம் அப்படித்தானுங்க, அமெரிக்காவிலலாம் 60% மேலே செகண்டரி ஸ்கூல் தாண்டறது இல்லைங்களா, உடனே அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு வந்துடுறாங்க, வேலைக்கு வந்துடுறாங்க. இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெற்றவர்கள் வந்து 18 வயசுக்கு மேலே ஆனாலுமே தன்னுடைய குழந்தையை கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி வச்சு தான் குழந்தைகளையும் கெடுக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பெற்றவர்களையும் வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்ம நாட்டில் 12 வயசுலேயே அப்படி இருந்துச்சு,
பன்னெண்டு வயசுலேயே கொண்டுட்டு போய் பெற்றவர்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் பிரம்மச்சரிய ஆசிரமங்களில் விட்டுருவாங்க. அந்த பையன் 20 வயசு 25 வயசு கழிச்சு தான் வருவாப்பிலையே. வந்த பிறகு தன்னுடைய குலத்தொழிலாக நான் அப்போ வந்து ஒரு குழந்தை இருக்காது, 7-8 குழந்தைகள் இருக்கும். அதில் எந்த குழந்தைக்கு வந்து இந்த குலத்தொழில் பிடிச்சிருக்கோ அதை செய்யும். மீதி இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்வாங்க, இல்லை மன்னர்கள்கிட்ட போவாங்க காவலாளிகளாகவும். ஏதாச்சும் எது பிடிச்சிருக்கோ, ஆர்மி பிடிச்சா ஆர்மி, எல்லாம் விருப்பத்துக்கு தகுந்தாற் போல் இயல்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போவும் நான் சொல்கிறேன், தனித்திறமை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறது அவரவர்களால் தான் முடியுமே ஒழிய, வகுப்புகளுக்குள்ளே போய் அதை தனித்திறமையை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை தொழிலாக பண்ணி பண்ணுற அளவுக்கு உண்மையிலே அப்பேற்பட்ட விஷயம் நிஜம் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம காசு செலவு பண்ணி பண்ணுறதுனா பண்ணலாம், அது ஒரு அனுபவமாக போகும், அவ்வளோதான் வைங்களேன். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் வந்து பார்த்து கேட்டிருக்காரு, வணக்கம் சார், வாழ்க வளமுடன். எனக்கு 13 வயதிலிருந்து 5 வருடம் கைப்பழக்கம் இருந்துச்சு. பிறகு தீமை உணர்ந்து 9 வருடங்கள் நானே நோஃபேப் கடைபிடித்தேன். தற்போது எனக்கு 5 வருடமாக இருக்கிறது பழக்கம். நமது வீடியோ பார்த்த பிறகு 23 நாட்கள் ஃபாலோ பண்ணுகிறேன். சூப்பர் சார், பட் எனக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் பார்வை மட்டும் என்னையும் மீறி தவறாக பார்க்கிறது. இதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன் சகோதரரே. நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம், அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலும் சரி அவங்க பார்த்தாலும் சரி வீணாக போகிறது உங்களோட உயிராற்றல் தான், சரிங்களா? கஷ்டப்பட்டு பெண்களை வந்து போய் காதலித்து எல்லாமே பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் சாதிக்கிறது என்ன? நம்ம உயிர் சக்தியை வீணாக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த பாடு வர்றது. அட, நம்ம சக்தியை வழி வழி போய் வீணாக்கிறதுக்கு தான் ஆண்கள் துடிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதாவது ஆடு தானாக தன்னுடைய தலையை கூட்டிகிட்டு போய் அறுத்துக்குங்க அறுத்துக்குங்கன்னு திரியிற மாதிரி இருக்குது இப்போ இளைஞர்கள் பண்ணுறது. அது தவறு, அது வேண்டான்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஒரு காலத்தில் பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளை தயாராக வந்துட்டாலே பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்து ஆம்பளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது, அவங்களாம் ஆம்பளைகளாக இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஆண்கள் வந்து வழிய போய் எங்கடா போய் நம்ம தலையை வெட்டு கொடுக்கல அப்படின்னு தெரியறதாச்சு, என்ன பண்ண முடியும்? ஆகவே உண்மையை புரிஞ்சுக்குங்க, கலிகால மாற்றிருக்கு, அதனால் இந்த மாதிரி தோணுது. ஆகவே இதிலிருந்து வெளியில் வரணும். உங்களின் உயிராற்றலின் பெருமையை உணர ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் சாதாரணமாயிரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்கீங்க, டியர் பிரகாஷ் பிரதர், வாழ்க வளமுடன். ப்ரோ, மை ஏஜ் இஸ் 21, செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், 65 நாள் ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்பிளாக நான் 28 வயசில் மேரேஜ் பண்ணுறேன், 8 இயர்ஸ் வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஃபேமிலி லைஃப்பில் போகும்போது எப்படி இருக்கும் ப்ரோ? பிறக்கிற பேபி ஹெல்த் அண்டு லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க ப்ரோ. உங்கள் துணையுடன் லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், இதுக்கு ஒரு கிளியரன்ஸ் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர். நீங்கள் நான் பலரிடம் சொல்லியிருப்பேன், 25 வயசு இருக்கும், 24 வயசு இருக்கும், 10 வருஷம் வீணாக்கியிருப்பாங்க. 10 வருஷமாக நீங்கள் காப்பாற்றியிருந்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கும் சக்தி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சகோதரர் அதுதான் கேட்குறாரு. இப்போ நீங்கள் 8 வருஷம், நீங்கள் 21 வயசுலேருந்து 8 வருஷம் உயிராட்டில் காப்பாற்றுறீங்கன்னா, 21 வயசு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேட்டு தான். அந்த காலத்துலலாம் 12, 13, 14 வயசுலேயே பிரம்மச்சரிய கல்வி முறையிலிருந்து பயங்கர போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் மனிதர்களாக நீங்கள் அது எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம பாகுபலி படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, எப்படி அவர் மலை உச்சியில் ஏறுவார், அங்கிருந்து உழுவார், ஆனால் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு இம்யூனிட்டியோட உடல் அணை எலும்புகள் வலிமையோட, அது எப்படி ஒரு பூனையானது மலை உச்சியிலிருந்து உளுந்தா கூட அப்படியே எந்திரிச்சு குடுகுடு நோடும், அந்த மாதிரி உடலை சூழலுக்கு தகுந்தாற்போல் தகவமைத்து கொள்ளும் வலிமையோடு கல்ப தேகமாக மாறிய உடலோடு அவங்க குடும்ப வாழ்க்கையை துவங்கியிருப்பாங்க, ஆச்சுங்களா? அந்த மாதிரி நீங்கள் 8 வருஷம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அபரிமிதமான எனர்ஜி, அது சொல்கிற அளவே இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 விவேகானந்தராக மாறிடுவீங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தியோடு நீங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்கும் போது உங்கள் மேல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அபரிமிதமான ஈர்ப்பு இருக்கும். உங்கள் சுற்றியுள்ள அனைவருக்குமே உங்கள் மேலே ஈர்ப்புக்கு ஒரு அளவே இல்லை. இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லணுன்னாங்க, குதம்பை சித்தர் தான் சொல்லுவார், உலகத்தில் இருக்கும் மண்ணின் அளவை கூட எண்ணி சொல்லிடலாம், ஆனால் விந்து சக்தியை காப்பாற்றுவதன் மூலமாக வரும் சக்தியின் அளவையோ அதன் பெருமையையோ வந்து டக்குன்னு வந்து நம்ம சொல்லிட இயலாது. அந்தளவுக்கு அதை விட அதிகமான பலன்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வந்து அது லிமிட் இல்லை, ஆச்சுங்களா? இந்த வீடியோ பத்தாது. நோஃபேப் பெனிஃபிட்ஸுன்ட்டு எல்லாம் 30 நாள் 40 நாள் பெனிஃபிட்ஸு, 100 நாள் 120 நாள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. 8 வருஷம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா
எட்டு வருடம் நீங்கள் உயிர் சக்தியை காப்பாற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதை ப்ராப்பரான முறையில் காப்பாற்றியிருந்தீங்கன்னா ஒரு விந்து ஜெயம் பயிற்சியோடு உங்கள் உயிராற்றல் திணிவோடு முழுமையாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் யோகியை தவிர ஒன்றும் கிடையாது, அவ்வளவு பெரிய கடவுளே தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஒரு பீஷ்மர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக வந்துடுவீங்க. எட்டு வருடங்கிறது உண்மையிலேயே மிகச்சிறப்பு, 12 வருடங்கள்னாலே கல்பதேகமாக மாறி இருப்பாங்க. நீங்கள் நிச்சயமாக இயலும், நீங்கள் அருமையான மனிதனாக வந்துடுவீங்க. இதை பற்றி நான் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப இழுத்துட்டு போயிருங்க, ஆனால் இப்போ அனைத்து பெனிஃபிட்ஸும் இணைந்த ஒரு வலிமை மிக்க உங்கள் சமுதாயத்திலேயே ஸ்ட்ராங்கான மனிதனாக இருப்பீங்க. இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் உயிராட்டில் வீணாக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சிலர் அதை காப்பாற்றிட்டு வந்தாங்கன்னா அந்த சமுதாயத்தில் ஒரு மேல்நிலைக்கு வந்துடுவாங்க. எல்லாமே உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சுங்களா. ஆண்டவன் நம்ம பிறக்கும்போது நமக்கு என்ன தேவையோ கொடுத்தே அனுப்பியிருக்கிறான்னு சொன்ன மாதிரி விந்து சக்தி தான் உள்ளே கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அதை நம்ம வீணாக்காமல் இருந்தால் தேவையானது தேவையான நேரத்தில் கரெக்டாக வந்து சேரும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, வணக்கம், டுடே வந்து 35வது நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் டெய்லி செலிபஸி கவுண்டிங் டே வீடியோ ஆர் மெயில் ஆர் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன் வாரம். பட்டு வீடியோவில் லைவ் வீடியோவில் 1 ஹவர் பார்க்குறோம், 3 டேஸாக என்னுடைய கமெண்ட்ஸ் லைவ் வீடியோவில் வரமாட்டேங்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 9 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. சகோதரர் வந்து வெங்கடேசன் மேத்ஸ், நான் வந்து பேர் வரமாட்டேங்குன்னு சொன்னதுனால தான் இப்போ பேர் படிச்சேனுங்க. 35வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன் சூப்பர் சகோதரரே. ஆக்சுவலாக ஸ்க்ரோல் பண்ணும்போது போயிருக்கலாமுங்க, தொடர்ந்து நான் படிச்சுட்டு வந்துடுவேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் அண்ணா வணக்கம், என்னுடைய வயது 22, நான் நோஃபேபில் 65 நாட்களாக கடைபிடித்து வருகிறேன். நல்ல முன்னேற்றம் உள்ளது, இருப்பினும் கடந்த 10 நாட்களாக எடை குறைந்தது போன்று உணர்கிறேன். இத்தனைக்கும் நான் நன்றாகத்தான் சாப்பிட்டு வருகிறேன். உடல் எடை குறையும் உணர்வு, உடல் தன்னைத்தானே சரி செய்து அதற்கு ஏற்றால் போல உடல் அமைப்பை கொண்டு வருவதால் ஏற்படுவதா அண்ணா? பதில் கூறவும் வாழ்க வளமுடன். உண்மைதான் சகோதரரே, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க கேள்வியும் சொல்லிட்டீங்க. உண்மை இதுதான், உங்கள் உடலானது தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும் ஆச்சுங்களா. நீங்கள் 65 நாள் கடந்துட்டுருக்கீங்க, ஃப்ளாட் லைன் எல்லாம் மாறி வந்துட்டுருப்பீங்க. உடலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவிற்கான உடலை மாற ஆரம்பிச்சிடும். உடல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எச்சாகும், ஓரளவுக்கு தேவைக்கு மேலே இருந்துச்சுன்னா தானாக சீர் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் திணிவுத்தன்மை அடையும், தொலைதொலப்பு இல்லாமல் திணிவுத்தன்மை அடையிறக்கும் ஆரம்பிச்சிடும்ங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்த கேள்விகள் எல்லாமும் பார்த்தாச்சுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்கிலையும் பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சகோதரர்களே பணிவோடு கேட்டுக்கிற திரும்பவும் இந்த வீடியோஸுக்கீழே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அது தொடர்ந்து நான் வந்து நாளைய தினம் வீடியோவில் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.